அவருக்கு வணக்கம். ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் கடந்து இன்றைக்கி நம்ம சேனல் ரன் ஆகிட்டுருக்குன்னா அது காரணம் உங்களுடைய சப்போர்ட்டு தான். அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், நன்றி. சரி, ஓகே. மஞ்சுமல் பாய்ஸ், ஸோ இந்த படம் எப்படி இருக்குது? நேற்று தான் நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம். சரி, இந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன மாதிரியான கண்டென்ட்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த படம் வந்து ஒரு பெரிய டார்கெட்டில் போயிட்டுருக்கு. காரணம், எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. என்ன காரணம், அந்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, வாங்க போகலாம். கேரளா, ஸோ அந்த ஒரு ஊரில் ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீமு எப்பயுமே மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு. ஸோ அவங்க எப்பயுமே சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் பிரியாத, இணை பிரியாத நண்பர்கள். கல்யாண வீட்டில் சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்து பேசிக்கிறாங்க, அப்படியே நம்மளாம் டூருக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டூரா போகலாம், எங்கே போகிறது அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கோவா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவாவா? கோவானா காசுக்கள் எங்கடா போகிறது, ரொம்ப செலவாகும் சொல்லிட்டு சரி ஒரு முடிவு எடுத்து கடைசியில் நம்ம வந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு நடந்தே போயிடலாம், ரொம்ப பக்கம் அப்படிங்கிறவங்க கலாய்ச்சிக்கிறவங்க நம்ம பிள்ளையவும். சரி, ஓகே, கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போதேவும் அந்த பழனியில் போய் இறங்கி சாப்பிட்டுட்டு கேட்பாங்க கடையில், நான் கொடைக்கானல் போகிறோம், ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே போகணும், அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு, சிடி கேஸ்ட் கிடைக்காரு, குணா கேஸ்ட் எடுத்து கொடுத்துருவார். இதை கேட்டுக்கிட்டே போ, சும்மா வேறு லெவலில் இருக்கு அப்படிம்பாரு. சரின்னு அந்த கேஸ்ட் எடுத்து வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக பசங்களாம் கொடைக்கானல் டூர் போயிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க விளையாடுறது, சுற்றுறது, ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஸோ எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் டூரெல்லாம் முடிஞ்சிட்டு சரிடா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது உள்ளே இருந்த ஒரு சொல்லே குணா குகையை பார்க்காம போகிறோமே அப்படின்னு சொல்லுவான். குணா குகையை பார்த்து ஆகணும், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததே அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் கடைசியில். ஏன்னா அந்த பாட்டு கேட்டு போனதுனால அந்த ஃபீலிங்ஸோட அந்த குகை எப்படி இருக்குது அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரின்னு போனதுக்கப்புறம் கேட்டு பூட்டியிருக்கோம், ஸோ இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. ஸோ அதை மீறி ஒரு ஆர்வ குளரை நம்ம அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை தாண்டி மரமெல்லாம் செவரெல்லாம் ஏறி உள்ளே இறங்கிடுவாங்க. கோவுக்குள்ளே இறங்கின உடனேவும் இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்றோம்னா அந்த கேமுக்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன இருக்குது தெரிஞ்சுக்கு தான் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் இந்த குணா குகை. ஸோ அவங்க உள்ளே போயிடுவாங்க, போனதுக்கப்புறம் சரி பார்த்து ஃபீல் பண்ணிடுவாங்க. பட் இதோட போதுமா அப்படின்னா மனசு கேட்காதே, சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவாங்க. பார்த்தா இன்னும் பிரமிப்பாக இருக்கும். சரி ஓகே, பத்திரடா இன்னும் உள்ளே போய் அந்த முழுசாக அந்த ஃபீலை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டெல்லாம் 2-3 கேட்டுங்க அதெல்லாம் தாண்டி உள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கி போய் உள்ளே போய் அந்த டயலாகெல்லாம் அப்போ தான் வரும், கண்மணி அன்போடு அப்படின்னு சொல்கிற அந்த கமல்ஹாசனோட டயலாகெல்லாம். ஸோ இவங்க கேட்டுட்டு போன அந்த மெமரிஸ் எல்லாமே அந்த குகைக்குள்ளே போய் சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டதுக்கப்புறம் சரி நம்ம ஒவ்வொரு பாய்ஸும் எழுதி வச்சுருப்பாங்க, யார் யார் எந்தெந்த குரூப்பு எப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ்வர்ஸ் பேர், அப்புறம் இந்த குகைக்குள்ளே வந்தவங்களுடைய நினைவுகளுக்காக பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவங்க போயிட்டு இப்படி எல்லோரும் பேர் எழுதியிருக்காங்க, நம்ம ஏன்டா பேர் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பேர் எழுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. தேடும்போது ஒரு மஞ்சள் கலர் டப்பா, பெயிண்ட் டப்பா ஒன்று கிடக்கும். அந்த பெயிண்ட் டப்பா எடுத்து ஸோ என்ன எழுதுறது, என்னடா எழுதுறது அப்படின்னு கேட்பாங்க. என்ன எழுதுங்க கேட்கும்போது மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு எழுதுற அப்படின்றவாங்க, ஏன்னா அவங்க டீமுடைய பேர் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் எடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லி பாறையில் அப்புறம் படத்துடைய டைட்டிலே அப்போ தான் கொடுப்பாங்க நமக்கு எல்லோரும். அப்படி தான் எதிர்பார்த்தோம், ஓ இப்படி தான் சொல்ல போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி டைட்டிலையும் அந்த பாறையிலையும் எழுதிடுவாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சுற்றிக்கிட்டே விளையாண்டுருக்கும் போது ஒருத்தன் வந்து சுபாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும். ஸோ விழுந்த அந்த ஒரு செகண்ட் தான் நம்ம கண்ணை மூடி இருந்தோம்னா தெரிஞ்சிருக்காரு, கண் சிமிட்டி இருந்தா அப்படின்னா அந்த கேரக்டர் உள்ளே விழுந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு டக்குன்னு உள்ளே விழுந்துருவார். விழுந்தவுடனே அதுக்கப்புறம் தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ என்னடா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது சுபாஷ் உள்ளே போயிட்டானா அப்படிம்பாங்க. அது எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு, என்னடா என்னடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஒருத்தர் ரொம்பவே மைண்டெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் உட்காந்துருவோம், அடே நான் என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி அவனால் பேசவே முடியாது. ஸோ அவர் கடைசியில் ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கும், அந்த என்ட்ரி வேறு லெவலில் இருந்தது. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன உள்ளே விழுந்துருவான், அவனை காப்பாற்றுறதுக்காக எல்லோ சத்தம் போடுவாங்க, எந்த மூச்சு பேச்சு எதுவுமே வராது. அது ஒரு 120 அடி ஆடி 900 அடியான ஒரு பாதாள குழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஏதோ டெவில் கிச்சன் அப்படின்னு கூட ஒரு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வெள்ளக்காரன் பயன்படுத்தின ஒரு டெவில் கிச்சன் பேர் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் கமல் சார் வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து குணா குகையாக பேர் மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு ஒரு கதை கூட சின்னதாக சொல்லியிருந்தாங்க.
சரி ஓகே. அந்த குழியில் விழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அவனை எல்லாம் சத்தம் போடுவாங்க, எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் மழை வந்துடும். ஸோ மழை வந்தது உடனேவும் அது இன்னும் வேறு லெவலில் மழை வரவும் அந்த இதுதான் பள்ளம் அப்படிங்கும்போது சுற்றி அந்த தண்ணியெல்லாம் மழை தண்ணியெல்லாம் வந்து வந்து அந்த குழிக்குள்ளே இறங்கும், உள்ளே விழுந்த குழிக்குள்ளேயே தண்ணியெல்லாம் இறங்கும். அது ரொம்ப கஷ்டமான பசங்களும் சேர்ந்துட்டு அந்த தண்ணி நிப்பாட்டுற உள்ள சுபாஷ் இருக்காண்டா தண்ணி நிப்பாட்டுறா செத்துருவோம்னா சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அடைப்பாங்க அப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அது வேறு லெவல், அது சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் உணரணும், அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம தியேட்டரில் பார்க்கணும். சரி ஓகே. அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஊரில் இருக்கவங்க போய் சொல்லி யாரும் வரமாட்டாங்க, அப்புறம் போலீஸ்கிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து இவன் சத்தம் போடுவாங்க போது இவன் சவுண்டு கேட்கும், ஹெல்ப் மீ நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லுவான் சுபாஷ் சுபாஷ் கூப்பிடும்போது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு எடுப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. ஒரு போலீஸ் எல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் கார்த்திகேயன் நடிச்சிருந்த தமிழ் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மலையாள படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலே வராது, தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்கும். சரி ஓகே. அப்புறம் வந்து உள்ளே எல்லோரும் உயிர் இருக்குது சத்தம் போகிறான்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து போலீஸ் எல்லாம் வந்து தீயணைப்புத்துறை வண்டியெல்லாம் வந்து உள்ளே இறங்குவோம் சொல்லி போகும்போது நீ இறங்கு நீ இறங்கும் போது யாருமே என்னால் முடியாது இது தெரியும் உள்ளே போனால் செத்துருவோம் அப்படின்னு, இப்போ நான் எதுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதுக்கப்புறம் அது கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லே குட்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் அவர் வந்து நான் இறங்குறேன்டா அப்படிம்பாரு. இறங்குனோம்மா போலீஸ்காரர் சொல்லுவார் இது ரொம்ப ரிஸ்க்கு நீ வந்து யோசனை பண்ணி இறங்க அப்படிம்பாரு. இல்லை நான் இறங்குறேன் அப்படிமா. இப்போ ஃப்ரெண்ட்ஸு கேட்பாரு டேய் நீ இறங்கிடுவியா இது ரிஸ்க்கடா யோசனை பண்ணுற அப்படி, நான் இறங்கலாம் நீ என்னடா பண்ணுவேன் நீ இறங்கலாம் நான் இறங்குவேன் அப்படிமா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர். ஸோ அந்த இடத்துல அப்படியே தியேட்டரே ஒரு மாதிரி கிளாப்ஸ் எல்லாம் தெருக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டன் அப்படிங்கிற கேரக்டரையும் லைட்டெல்லாம் மாட்டிட்டு சேஃப்டி அதை கயிறெல்லாம் கட்டி காவல்துறை வந்து அப்படியே அவரை கோவக்குள்ளே இறக்கும். ஸோ அந்த சீன் உண்மையிலே வெறித்தனமாக இருந்தது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி உள்ளே இறக்கி விட்டு அந்த அந்த பாறை அந்த அது செட்டுன்னு தான் சொல்லிடுவாங்க, செட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டு அப்படிங்கிற ஃபீலிங்ஸே இல்லை. ஸோ வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. இதை வந்து நீங்கள் ஒரு ஓடிடியில் ஒரு சின்ன டிவிலையோ மொபைல்லையோ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காது, 100%க்கு 100% கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது வந்து தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது உணர முடியும். ஓல்டு மெமரிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஸோ அவனை காப்பாற்ற போகும்போதெல்லாம் சின்ன சின்னதாக கிளிப்ஸ் மாதிரி வரும். அவன்மேலே தரமான செய்கை டைரக்டர் வந்து. சரி ஓகே. அதுக்கப்புறம் அவனை உள்ளேருந்து எப்படி தூக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதான். ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டக் ஆயிரும், அந்த பாறைக்கு நடுவில் போய் இந்த கயிறு ஸ்டக் ஆகிடும். சத்தம் போடுவாங்க டே டே என்னாச்சு எல்லாம் இழுப்பாங்க, இங்கே இருக்கணும் பயப்படுவான் வெளியே உட்காந்துக்கலாம் அப்படியே நமக்கே ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா பாறையில் போய் இடிச்சுட்டாங்கன்னா அவனு சேர்ந்து உள்ளே மாட்டிக்குப்பான். ஸோ அந்த இடத்த எப்படி திரும்ப கொண்டு வராங்கன்றது வேற லெவலில். அதான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொன்ன மாதிரி அவன் பேச முடியாமல் அப்செட் ஆகி போனான்னு அவன் உள்ளே வந்துட்டு டே லூஸ் அடிக்கடா சொல்லுவான். அப்படியே கயிறு ரிட்டர்ன் வந்து ஒரு சுருக்கு போட்டு திரும்ப பாறையில் வந்து அந்த கயிறு ஸ்டெப் மாறும், மாறி அப்படியே மேலே இழுப்பாங்க. இழுக்கும் போது அப்படியே அந்த கண்மணி சாங் வரும், உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டு. அந்த சாங்ஸ் அந்த வேறு எந்த இடத்துல வரும்னு சரியாக கணிக்க முடியல, ஆனால் அந்த சாங் அந்த இடத்துல வரும். அப்படியே மேலே தூக்கிட்டு வரும், மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் நல்லதுன்னு சொல்லி அந்த சாங் வரும். அப்படியே குட்டன் அந்த சுபாஷை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே மேலே வருவார். ஸோ தியேட்டரே அப்படியே எந்திரிச்சுட்டு கைத்தட்டுறாங்க. பக்கத்தில் இருந்தவங்களாம் அப்படியே வெறி கொண்டு எழுற கொதிக்கிறாரு அப்படியே என்னடா அப்படி அந்த உணர்வுபூர்வமாக நம்மளை உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒரு வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை உணரணும் நம்ம. சிம்பிள் பட்ஜெட்டு, நம்ம நினச்சோம் இது வந்து பெரிய ஆம்புலன்ஸ் வண்டியெல்லாம் வருது போலீஸ் வரும் கார்ட்ஸ் பெருசாக அலப்பறையெல்லாம் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. அங்கே போன ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டுமே ஒரு கயிறை போட்டு உள்ளே இறங்கி அவரை தூக்கிட்டு வந்து ஸோ அந்த ஒரு நாலே நாலு போலீஸ்காரங்க மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எந்தளவுக்கு ஒரு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு பாருங்க. ஹாட்ஸ் ஆஃப் டைரக்டர், செம்ம டைரக்டர். ஏன்னா இன்னைக்கு அந்த படம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு ரியாலிட்டியான ஒரு ஷோ, ஒரு ரியாலிட்டியான ஒரு மூவி, பெரிய லெவலில் ஒரு பெரிய பட்ஜெட்டும் இல்லை. ஒரு 5 கோடி ரூபா போட்டு இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு 100 கோடி ரூபா வசூல்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், பெரிய லெவலில் நீங்கள் ஆக்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு ரியாலிட்டியான ஒரு ஆக்டிங். நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு டூருக்கு போயிட்டு இந்த இடத்த அது இது தடை செய்யப்பட்ட இடம் தெரிஞ்சு அதில் அவங்க பார்க்கணும் அந்த ஆர்வத்தை தூண்டினதுனால உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அது தெரிக்க விட்டாங்க. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்தளவுக்கு திங்க் பண்ணி பெரிய ஒரு ஆக்டர் இல்லை, நார்மலான ஒருத்தரை வச்சு
சூப்பரான ஒரு படம். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு காமெடி படத்தை நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சோபின், ஸோ அவர் தான் அவருடைய அவரே ப்ரொடியூசர், ஸோ ஆக்டர். ஸோ வெறித்தனமான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு இது வந்து ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியலாகவே அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. எனக்குள்ளேயும் ஒரு இதேமாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஸோ வீடியோ 10 மாதத்தில் 2வது வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சரிங்களா?